அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரதீப். இந்த ட்ரேடிங் கிளான் சேனலில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவில் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி ஒரு ஸ்டாக்ஸை எப்படி செலக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நான் அப்படிங்கிறத பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். இந்த டெக்னிக்ஸை பயன்படுத்தி சில காலங்களாக நான் வந்து ஒரு பாசிட்டிவாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதனால் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். நார்மலாக ஒரு ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணணுன்னா சில ரீசன்ஸு எல்லாம் பூர்த்தியான மட்டுமே தான் அந்த ஸ்டாக்ஸை நான் நார்மலாக செலக்ட் பண்ணுவேன். ஸோ அந்த ரீசன்ஸ் என்னென்ன ஒவ்வொன்றா பார்க்கலாம். நார்மலாக ஒரு ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணணுன்னா அதோட டவுன் ட்ரெண்ட் போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த டவுன் ட்ரெண்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். செகண்டு, அந்த ஷேர்ஸ் வந்து அந்த கம்பெனி வந்து ப்ரீவியஸ் லோ லெவலில் செக் பண்ணிவிட்டு அந்த லோ லெவலுக்கு முன்னாடி டேர்னிங் எடுக்குதா அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. அப்புறம் ரேஞ்ச் கேண்டில்ஸ் வந்து டேர்னிங் எடுத்துக்கப்புறம் ரேஞ்ச் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் இது கண்டினியூவாக திரும்பவும் அப் ட்ரெண்டில் போகுதா அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். மீன்வெல் நம்ம வந்து வால்யூம் எக்ஸ்பென்ஷன் ஆகுதா அப்படிங்கிறதையும் நோட் பண்ணணும். இந்த மேலே சொன்ன இந்த எல்லா நிபந்தனைகளும் பூர்த்தி ஆகிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து ரிவார்டு பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் தான் காரணம் நான் வந்து ஒரு ஸ்டாக்ஸை எதுக்காக செலக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கான காரணம். ஸோ நான் செலக்ட் பண்ண ஸ்டாக்ஸு ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டாக்ஸில் நான் ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டை பிரகாஷ் இண்டஸ்ட்ரியோட ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டை எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா இதோட ப்ரீவியஸாக வந்து ஒரு 73 அப்படிங்கிற ப்ளேஸில் வந்து இது டேர்ன் எடுத்திருக்கு. டேர்ன் எடுத்துகிட்டு இதை ஒரு ஹைட் போயிருக்குது. ஹைட் போயிட்டு வந்த ஹைட் போயிட்டு எகைன் இட்ஸ் இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்து ஃபாலோ ஆகி வந்துட்டுருக்கு. ஸோ இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து நியரஸ்ட் டு த ப்ரீவியஸ் டவுன் ட்ரெண்டில் வந்து அரவுண்டு 76 வந்து டேர்னிங் திரும்பியிருக்கு. ஸோ நம்ம இதே சார்ட்டை வந்து 45 minutes டைம் ஃப்ரேமில் வந்து க்ளோஸராக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த அரவுண்ட் 76 வந்து பவர் ரேஞ்ச் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ வீ கேன் நம்ம வந்து இந்த 76 லெவலை வந்து ஒரு சப்போர்ட் லெவலை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த இது வந்து இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து இந்த சப்போர்ட் லெவலில் டேர்னிங் ஆகி பவர் ரேஞ்ச் கேண்டில் வந்தனால நான் இந்த கம்பெனி இந்த ஸ்டாக்ஸை வந்து நான் பை பண்ணியிருக்கிறேன். அரவுண்ட் 78.6 பை பண்ணியிருக்கிறேன். அப்புறம் நான் வந்து ஸ்டாப்லாஸ் வந்து 75 வச்சுக்கிறேன். ஈவன் 72 போனாலும் எனக்கு ஓகே. ரீசன் வந்து நான் ப்ரீவியஸாக வந்து அந்த லெவல் 73 டேர்ன் எடுத்தனால ஈவன் 72 வரைக்கும் கூட நான் ஹோல்டு பண்ண விரும்புகிறேன். நம்ம இந்த நாம் டேர்னிங் எடுத்துக்கப்புறம் நார்மலாக நம்ம மார்க் பண்ண ஏரியாவை நோட் பண்ணணும். இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி வந்து பவர் கேண்டில்ஸ் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் ரவுண்டிங் ஏரியாவிலும் தேர்ட் ரவுண்டிங் ஏரியாவிலையும் பவர் கேண்டில்ஸ் நம்ம பார்க்க முடியுது. ஈவன் இந்த மிடில் ஏரியாவில் நம்ம வந்து கேப்பப் ஓப்பனிங்கை பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா நம்ம வால்யூம் எக்ஸ்பென்ஷனும் ஆயிருக்கு. வால்யூம் எக்ஸ்பென்ஷன் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிறதுக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இந்த கம்பெனி நான் வாங்கி ஆல்ரெடி வந்து 78 வாங்கினால ஆல்ரெடி நான் வந்து ஒரு 5% வந்து ப்ராஃபிட் இருக்கிறேன். ஸோ அப்கமிங் டேஸில் இந்த கம்பெனி எப்படி போகுதுங்கிறத இன்னும் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு திரும்ப ஷேர் பண்ணுறேன். இந்த கம்பெனியோட அப்டேட்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரதீப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.